ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புல்லிக்குட்டா வெர்சஸ் டிபெட்டன் மாஸ்டிஃப். இந்த டாபிக் பத்தி போட சொல்லி நம்ம சேனல் வியூவர்ஸ் ரொம்ப நாளா கேட்டுகிட்டு இருக்காங்க. ப்ரோ, நீங்க டாக் வீடியோஸ் போட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆக போகுது, அதனால அடுத்தது டாக்ஸ் பத்தின வெர்சஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லி இன்ஸ்டா வாட்ஸ்அப்ல எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் ஹிஸ்டாரிக்கல் ஸ்பீஷிஸ், ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ், முக்கியமா டாக் அர்ஜின் என்ன டாக் பத்தி நண்பர்கள் ரொம்ப நாளா கேட்டுகிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் இப்பதான் கைட்லைன் ஸ்ட்ரைக் பீரியட் முடிஞ்சிருக்கு. சோ பழைய நிலைமைக்கு திரும்புற வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா போதும். சரி, இப்ப வாங்க இவைகள் ரெண்டுத்தோட சைஸ், ஸ்பீடு, ஸ்ட்ரென்த், வீக்னஸ் எல்லாத்த பத்தி பார்த்ததுக்கு அப்புறம் கடைசில யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். ஆனா வழக்கம் போல கடைசில உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க தான் சொல்ல போறீங்க, அதனால வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ புள்ளிக்குட்டா, இது இன்னொரு வகையில இந்தியன் மாஸ்டிஃப், அலங்கோ மாஸ்டிஃப், பாகிஸ்தானி புள்ளி, சிந்தி மாஸ்டிஃப்னு பல பேர்கள் இருக்கு. இதோட உண்மையான தாயகம் எதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தஞ்சாவூர் திருச்சி மாவட்டம் தான். இங்க இதை அலங்குன்னு சொல்லுவோம். கொடுமை என்னன்னா, வெளிநாட்டு நாய்கள் மேல மோகம் அதிகமா இருந்ததால நம்ம முன்னோர்கள் அவைகளை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதன் விளைவா தமிழ்நாட்டில் இன்னைக்கு அலங்கு அப்படின்ற பிரீடே இல்ல, சுத்தமா அழிஞ்சிருச்சு. இதெல்லாம் பத்தி நம்ம சேனல்ல டாக்ஸோட நேட்டிவ் பிரீட்ஸ் வீடியோல சொல்லிருப்பேன், அப்புறம் டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. என்னதான் அலங்கு பிரீடு சுத்தமா அழிஞ்சு போயிருந்தாலும், அதோட வம்சாவளியா வந்த புள்ளிக்குட்டா இன்னைக்கு ஒரு டாப் கிளாஸ் மாஸ்டிஃப் டாக் பிரீடா இருக்கு. அதோட என்னதான் பாக்க நிறைய சுருக்கங்களும் லூஸ் ஸ்கின்லாம் இருந்தாலும், பாகிஸ்தான்ல நாய் சண்டைக்கு இன்னும் இந்த புள்ளிக்குட்டா பிரீட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்றதே எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இது ஹண்டிங் கார்டிங் டாக்ன்றதால சண்டை போடக்கூடிய தரம நேச்சுரலாவே இருக்கும். அதனாலதான் இதுக்கு பீஸ்ட் ஃப்ரம் தி ஈஸ்ட் அப்படின்ற இன்னொரு பட்டப்பேரும் இருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, என்னதான் இதோட கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியாவா இருந்தாலும், இன்னும் எந்த ஒரு இந்தியன் டாக் கெனல் கிளப் இதை ரெகனைஸ் பண்ணல, அதாவது இந்த பிரீடுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. நிறைய பேர் இதோட சைஸ் பார்த்து பயந்துருவாங்க, ஏன்னா ரொம்ப பெருசா இருக்கும். ஏன் இப்ப கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க டிபெட்டன் மாஸ்டிஃபோடவே பெருசா இருக்கும். ஆனா இதோட சைஸுக்கு ஏத்த மாதிரி மனசும் குணமும் பெருசுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்க யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது இதுக்கு தெரியும். சோ இதோட தோற்றத்தை பத்தி சொல்லணும்னா, தலைப்பகுதி ரொம்ப பெருசா, தாடைகள் ஸ்ட்ராங்கா, செஸ்ட் நல்லா அகலமா இருக்கும். அதோட முடி நீளமா இல்லாம ஷார்ட்டா, வால் சுருட்டிட்டு இருக்கும். ஓவரால பாடியோட ரியர் எண்ட் விட ஃப்ரண்ட் போர்ஷன் கொஞ்சம் பெருசா இருக்கும் சொல்லலாம். சோ இதோட சைஸ் பத்தி சொல்லணும்னா, 80-90 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும், அதிகபட்சம் 90 கிலோ வரைக்கும் வெயிட் படக்கூடியதா இருக்கும். இந்த பக்கம் டிபெட்டின் மாஸ்டிஃப், இது இன்னொரு வகையில போலே குக்கூர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு சிலர் இது பேருக்கு தான் மாஸ்டிஃப், ஆனா உண்மையிலே இது மாஸ்டிஃப் வகையை சேர்ந்தது கிடையாதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சோ இதோட தாயகம் எதுன்னு பாத்தீங்கன்னா டிபெட் தான். ஆனா சென்ட்ரல் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா ஒட்டி உள்ள ரீஜியன்ஸ்ல அதிகமா பார்க்க முடியும். அதுலயும் குறிப்பா ஹிமாலயாஸ், அதுக்கப்புறம் டிபெட்டின் மலைப்பிரதேசங்கள் இருக்கிற மக்கள் தங்களோட கால்நடைகளை பாதுகாக்க இந்த பிரீட வச்சிருப்பாங்க. இது கால்நடைகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, தங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே ரொம்ப அன்பா இருக்கும். மோஸ்ட்லி இந்த பிரீடு பகல் முழுக்க தூங்கிக்கிட்டு அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காது, ஆனா நைட்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயம் சஸ்பிஷியஸா இருந்தா பயங்கர சத்தமா குலைக்கும். இந்த காரணங்கள்ல தான் சுத்தி வீடு அதிகமா இருக்கிற பகுதிகளில் இந்த பிரீட வளர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். அதுலயும் குறிப்பா அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் செட்டே ஆகாது. இதோட இந்த மரல வைக்கிற தோற்றத்தினால நிறைய ஹாலிவுட், ஏசியன் மூவிஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இவைகள் எந்த ஒரு விஷயத்தை தனித்து செயல்படும், டீமாவும் செயல்படும். மத்த டாக்ஸ் அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் இதோட கொள்கை ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீ என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தனா நானும் ஃப்ரெண்ட்லியா இருப்பேன். ஏதாச்சும் சீன்னா நானும் பதிலுக்கு உன்னை அட்டாக் பண்ணுன்ற மாதிரி நடந்துக்கும். சோ இதோட தோற்றத்தை பத்தி சொல்லணும், உடம்போட ஹைட்டை விட லென்த் நீளமா, வாய்ப்பகுதி ரொம்ப பெருசா, கால்கள் தடியா, பாதங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். முடி ரொம்ப அதிகமா இருக்கிறதால தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஏதோ சிங்க இருக்கிற மாதிரி தெரியும். கலர் கோட்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் டேன், பிரவுன், ரெட் கோல்டு, பியூர் பிளாக் சொல்லிட்டு பல கலர்ஸ்ல பிரீட் ஆகும். சோ இவைகள் 65-76 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் வளரும். அதே போல அதிகபட்சம் 73 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியதா இருக்கும். என்னதான் பார்க்க பிரம்மாண்டமான தோற்றமா இருந்தாலும், இந்த சைஸ் புள்ளிக்கொட்டா விட கம்மியா இருக்கிறதால சைஸ்ல புள்ளிக்கொட்டா தான் லீடிங்ல இருக்கு. அடுத்த ரெண்டுத்தோட ஸ்பீட பத்தி பார்க்கலாம். பொதுவா இந்த மாதிரி பெரிய மாஸ்டிஃப் வகை நாய்கள் வேகத்துல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதுலயும் இந்த புள்ளிக்குட்டாவோட வெயிட்டுக்கும் உடல் அமைப்புக்கும் வேகமா ஓடாதுன்னு நினைப்போம். ஆனா இதால மணிக்கு கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். என்னதான் சைஸ்ல பெருசா நிறைய சுருக்கங்களோட லூஸ் ஸ்கின்லா இருந்தாலும் பயங்கர எஜிலிட்டி லெவல் இருக்கும். அதாவது எந்த ஒரு விஷயத்திலயும் ரொம்ப சுறுசுறுப்பா ஃபாஸ்டா இருக்கும். நேச்சுரலாவே நின்ன இடத்துல இருந்து 5 அடி வரைக்கும் தாண்டும். நல்ல ட்ரைனிங் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்தா இன்னும் ஃபாஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பக்கம் டிபெட்டின் மாஸ்டிஃபும் சேம், இதோட உடல் அமைப்புக்கும் வேகமா ஓடாதுன்னு நினைப்போம். ஆனா இதால மணிக்கு 32 கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியும். சோ புள்ளிக்குட்டா விட ரன்னிங் ஸ்பீட்ல கம்மியா இருந்தாலும் ஸ்டில் இதோட உடல் அமைப்புக்கு இது அதிவேகம் தான். அதே போல இதுக்கும் பாடி ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலயும் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். இதுக்கு கியூரியாசிட்டி ரொம்ப அதிகம். அதுவும் பறவையை பார்த்தாலே பூர்வ ஜென்ம பகையான்னு தெரியல, பிடிச்சி கொல்லாம விடாது, அது எந்த மாதிரி பறவையா இருந்தாலும் சரி. சோ பறவைகளை பிடிக்கணும்னா எந்த அளவுக்கு வேகமா இருக்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல இருந்து இதோட எஜிலிட்டி லெவல் பயங்கரமா இருக்குன்னு கிளியரா தெரிய வருது. சோ ஓவரால ரன்னிங் ஸ்பீட்ல புள்ளிக்குட்டாவும் எஜிலிட்டி லெவல்ல டிபெட்டின் மாஸ்டிஃப் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட ஸ்ட்ரென்த், பவர், அட்டாக்கிங் ஸ்டைல் பத்தி பார்க்கலாம். புள்ளிக்குட்டாவோட பிரம்மாண்டமான உடல் அமைப்புக்கு ஏத்த மாதிரி அதோட பலமும் அபாரமா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவைகளோட ஜாஸ் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா 406 PSI வரைக்கும் அழுத்தமா கடிக்கக்கூடியதா இருக்கு. இந்த அளவுக்கு அழுத்தமா இந்த மாதிரி ஒரு வாய் அமைப்பை வச்சு எந்த மாதிரியான ஆப்போனண்டோட எலும்புகளா இருந்தாலும் சரி கண்டிப்பா நொறுங்கிடும். அதோட இது உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஹெவி வெயிட்டா இருக்கிறதால கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சாதாரணமா கொஞ்சம் ரெண்டு பேர்ல நம்ம மேல வந்து ஏடா குடமா விழுந்தாலே சுளுக்கு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அப்ப குழந்தைங்களை இமேஜின் பண்ணி பாருங்க. இதனாலதான் இந்த மாதிரி பெரிய மாஸ்டிஃப் வகை நாய்களை குழந்தைங்க இருக்கிற ஃபேமிலியில மோஸ்ட்லி பெட்டா வச்சு வளர்க்க மாட்டாங்க. சோ இதோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நேச்சுரலாவே
நல்ல சண்டை போடுற திறமைகள் இருக்கும். அதனால தான் இதோட ఫిజికల్ స్ట్రెంగ్త్కు అటాకింగ్ స్కిల్స్కు డాగ్ ఫైటింగ్ లో యూస్ பண்றாங்க. தன்னோட ஆப்போனன்ட் எந்த బ్రీడా இருந்தாலும் சரி, எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, డైరెక్ట్గా கழுத்து பகுதியிலயும் வாயிலயும் தான் அட்டாக் பண்ணும். இன்னும் நல்ல ட்ரெய்னிங் கொடுத்தா இத வேற எதாலயும் அடிச்சுக்கவே முடியாது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது அதிகமா சண்டைக்கு பயன்படுத்தறதால オリジナル బ్లడ్ లైన్ அழிய விடாம பாதுகாத்து బ్రీడ్ பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் టిబెటిన్ మాస్టిఫోడో స్ట్రెంగ్త్ అట్టగాసమా இருக்குதுன்னு தான் சொல்லணும். இதோட சிங்க மாதிரியான வாயமைப்பு கேத்த போல கிட்டத்தட்ட 556 பிசி வரைக்கும் அழுத்தமா கடிக்க கூடியதா இருக்கு. சாதாரணமா இது போல ஒரு 70 கிலோ நாயால லெப்பாட விட அதிக அழுத்தமா கடிக்கிறது மட்டும் இல்ல, அதை விட ஆல்மோஸ்ட் 1.5 மடங்கு ఫిజికల్ స్ట్రెంగ్తో இருக்கு. ஒருவேளை இந்த టిబెటిన్ మాస్టిఫ్కు లెపార్డ్కు టగ్ ఆఫ్ వార్ வைக்கறோம் அப்படினா ஈஸியா இந்த டாக் இழுத்து கடாசிரும். சோ இதோட அட்டாகிங் ஸ்டைல பத்தி சொல்லணும்னா, இதுவும் சண்டைன் வந்துட்டா வெறித்தனமா சண்டை போடும். சொன்னா நம்ப மாட்டீங்க, ரெண்டு టిబెటిన్ మాస్టిఫ్ ஒன்னு சேர்ந்து சண்டை போட்டா ஒரு வளந்த சிங்கத்தை வீழ்த்திட முடியும்னு சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு இதுகிட்ட சண்டை போடுற திறமை இருக்குன்னு இதுல இருந்தே தெரியுது. ஆனா என்னதான் பலம் அதிகமா இருந்தாலும் நிதானமா புள்ளிக்குட்ட மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்த போல யோசிச்சு சண்டை போடுற திறன் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சோ ஓவரால ஸ்ட்ரென்த் பவர்ல టిబెటిన్ మాస్టిఫ్ லீடிங்லயும் அட்டாகிங் ஸ்டைல புள்ளிக்குட்டா லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட யோசிக்கிற திறன், ஸ்டாமினா, எண்டியரன்ஸ் லெவல் பத்தி பார்க்கலாம். என்னதான் புள்ளிக்குட்டா சைஸ்ல பெருசா பலமா அக்ரெசிவா இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் டேக் பண்ற மாதிரி இதோட இன்டெலிஜென்ஸ் லெவலும் பயங்கரமா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே சொன்னது போல சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுற திறன் அதிகமா இருக்கும். அதோட எப்படி ராட்வில்லர் ஒரு சிங்கிள் மாஸ்டர் டாகோ, அதே போல இந்த புள்ளிக்குட்டாவும் தன்னை வளர்க்கிற ஓனருக்கு ரொம்ப விசுவாசமா அவரோட சொல்லுக்கு மட்டும்தான் பணிஞ்சு போகும். தான் ஓனருக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா தன்னோட உயிரையே கொடுத்து காப்பாத்தும். அந்த அளவுக்கு இது கிட்ட நல்ல குணம் இருக்கு. சோ இதோட ஸ்டாமினா கூட டீசென்டா இருக்கு. டெய்லி 20-30 நிமிஷம் ஓனர் கொடுக்கற எக்ஸசைஸ் ட்ரைனிங் எவ்வளவு டஃபா இருந்தாலும் எந்த ரெஸ்ட் எடுக்காம கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓனரே சோந்து போனாலும் இது அவ்வளவு சீக்கிரம் டயர்ட் ஆகாது. ஒருவேளை ப்ராப்பரான ட்ரைனிங் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்கலன்னா இதோட பிஹேவியர் அக்ரஷன் எல்லாம் ரொம்ப மோசமா போயிடும். இந்த பக்கம் టిబెటిన్ మాస్టిఫ్ கொஞ்சம் இண்டிபெண்ட், அதோட பிடிவாத குணமிக்க நாய் என்னமா இருந்தாலும் இது கிட்டே நல்ல யோசிக்கிற திறன் இருக்கு. ஆனா இவங்க சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் சோசியலைஸ் பண்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் குட்டியிலே சரியா பண்ணாம விட்டுட்டா வளர்ந்ததுக்கு அப்புறம் ட்ரெயின் பண்றது கண்ட்ரோல் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு, ஏற்கனவே சொன்னது போல இதோட குணம் கண்ணாடி மாதிரி, தான் கிட்ட கோபமாவோ இல்ல மரியாதையாவோ எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுபடி பிரதிபலிக்கும். சோ இவங்களோட ஸ்டாமினா எண்டியரன்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்கு நல்லா இருக்கும். மத்தபடி புள்ளிக்குட்டா மாதிரி ரொம்ப ஆக்டிவ் டாக் கிடையாது, கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் இருக்கும். அதனால ஓவரால புத்திசாலித்தனம், ஸ்டாமினா, எண்டியரன்ஸ் லெவல் ரெண்டுத்திலுமே புள்ளிக்குட்டா தான் லீடிங்ல இருக்கு. அடுத்து ரெண்டுத்தோட வீக்னஸ் பத்தி பாக்கலாம். புள்ளிக்குட்டாவை பொறுத்தவரை ட்ரெயின் பண்றது கண்ட்ரோல் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரீம் குளிரான கண்டிஷன் தாங்குமான்னு கேட்டா கொஞ்சம் டவுட் தான். அதை தாண்டி பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இது கிட்ட எந்த வீக்னஸும் இல்ல. இந்த பக்கம் టిబెటిన్ మాస్టిఫ్కు ஏற்கனவே சொன்னது போல சின்ன வயசுல ப்ராப்பரான ட்ரைனிங் எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து வளர்த்திருக்கணும். அப்படி சரியா கொடுக்காம வளர்த்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் ட்ரெயின் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சொல் பேச்சு கேட்காது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு நேச்சுரலாவே முடி அதிகமா இருக்கிறதால பராமரிப்பு அதிகமா தேவைப்படும். சரியா கண்டுக்காம விட்டுட்டா அதுக்கும் அலர்ஜிஸ் வரும், அதை வளர்க்கறவங்களுக்கும் பிரச்சனை தான். அதை தாண்டி ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. சோ புள்ளிக்குட்டால எப்படி அதிகப்படியான குளிர் தாங்க முடியாது, அதே போல இந்த టిబెటిన్ మాస్టిఫ్ல அதிகப்படியான ஹீட் தாங்க முடியாது. ஓகே, ஃபைனலா கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஒருவேளை ரெண்டுத்துக்கும் சமமான டெம்பரேச்சர் இருக்கிற பகுதியில் சண்டை நடக்குதுன்னு வச்சுப்போம். புள்ளிக்குட்டா மத்த ஆப்பனன்ஸ் கடிச்சு அட்டாக் பண்ற மாதிரி அவ்வளவு ஈஸியா இந்த టిబెటిన్ మాస్టిఫ్ அட்டாக் பண்ணிட முடியாது. ஏன்னா టిబెటిన్ మాస్టిఫ்ோட கழுத்து பகுதியில நிறைய முடி இருக்கிறதால புள்ளிக்குட்டா பெருசா வாய் திறந்து கடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த முடியெல்லாம் கொத்தா வாய்க்குள்ளையும் தொண்டை பகுதியும் தொட்டு கொஞ்சம் கூசுற உணர்வு கொடுக்கும். அதையும் மீறி கடிச்சதுன்னா టిబెటిన్ మాస్టిఫ் பதிலுக்கு பலமா அட்டாக் பண்ணும். அதோட ஸ்ட்ரென்த் பவர் ரெண்டுத்துக்குமே அதிகமா இருக்கிறதால சண்டை ரொம்ப டஃபா போகும். சோ இதுக்கப்புறம் சண்டையை பிரிடிக் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி சண்டைக்குலாம் வெறும் ஸ்ட்ரென்த் அக்ரெசிவ்னஸ் மட்டும் அதிகமா இருந்தா பத்தாது. அந்த வகையில புள்ளிக்குட்டா சைஸ், ஸ்பீடு, ஸ்டாமினா, எண்டியரன்ஸ் முக்கியமா சிந்திச்சு செயல்படுற திறன்லாம் టిబెటిన్ మాస్టిఫ்ோட அதிகமா இருக்கிறதால இந்த சண்டையில புள்ளிக்குட்டா வின் பண்ண 60-70% சான்ஸ் இருக்கிறதால இன்னைக்கு நம்ம ஃபேண்டஸி பேட்டலோட வின்னர் புள்ளிக்குட்டா தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல டாபிக் உள்ள வீடியோஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். ஆனா வழக்கம் போல பிரச்சனை என்னன்னா, நான் மேக் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் டைம் அதிகமா எடுக்கிற காரணத்தினால கொஞ்சம் டைம் கொடுத்தா மட்டும் போதும். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.